ஹே மை லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மாமா முத்துமாமா இருக்கார்ல, முத்துமாமாவுக்கு வந்துட்டு கிரைண்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நானும் கண்டென்ட் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக்கும் ஒன்றும் கண்டென்ட் இல்லாமல் ஒரு பிரியாணி வீடியோ மட்டும் போட்டுருந்தோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு நம்ம கிரைண்டர் பர்ச்சேஸ் பண்ணுறத ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம். எல்லாம் உள்ளே நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிரைண்டர் இங்கே தான் தயாரிக்கிறாங்களாம், திண்டுக்கல்லில் ஆல்வின் சொல்லிட்டு அவங்களே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. எனக்கு இவ்வளோ நாளாக திண்டுக்கல்லில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. வாங்க அப்படியே காட்டுறேன், உள்ளே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல்லில் நம்ம ஆரம் காலனி 80 அடி ரோடு பக்கத்தில் நந்தவனம் ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ரோடோட வியூ. இது வந்துட்டு பார்க்க அப்படின்னு இருக்கும் இந்த ரோடு. ஸோ இங்கனக்குள்ள இந்த ஷாப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். கடை நேம் வந்துட்டு இங்கே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வெரைட்டியில் கிரைண்டர் வேணுமோ அந்த மாதிரி எல்லா டைப்லையும் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்து எல்லாமே ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குது. எவ்வளோ கெப்பாசிட்டியில் வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதுலேருந்து அப்படியே ஹை கெப்பாசிட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாமே. இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கிரைண்டரு. இதெல்லாம் வந்துட்டு ஹோட்டலுக்கு கடைக்கு, இது வந்துட்டு இந்த பிராய்லர் சிக்கன் ரெடி பண்ணுற அந்த ஃபெதர்ஸ் பிக்கிற அந்த மிஷினு, இதெல்லாம் பெரிய ஹோட்டல்ஸ்க்கு மாவாட்டுற அந்த கிரைண்டர்ஸு. இது பரோட்டா மாவு போடுறதுங்க. இது வந்து பரோட்டா மாவு மிஷினு. இதெல்லாம் வந்துட்டு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உள்ள கிரைண்டர்ஸு. இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்களா கிரைண்டரு. இது வந்துட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆட்டணும், 40 மினிட்ஸ் ஆடணும், அந்த மாதிரி டைமிங் இருக்குது. இது போட்ட செகண்டில் வந்துட்டு மாவா வந்து கீழே வந்துருமா, அந்த மாதிரி மாடல் இது. நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உளுந்தோ அரிசியோ போட்டவுடனே கீழே மாவா வந்துட்டு வெளியே தள்ளிடுமா. இங்கேனக்குள்ள இந்த பக்கத்து சரௌண்டிங் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இது உங்களுக்கு சப்போஸ் வாங்கின கிரைண்டரில் என்ன ப்ராப்ளம், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் இங்கேயே வந்து கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் போல். இந்த கல் இதெல்லாம் தனித்தனியாக, இதெல்லாம் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தான். இதெல்லாம் ஐ திங்க் சர்வீஸ்க்கு வந்தது, பழைய யூஸ்டு கிரைண்டர்ஸ்னு நினைக்கிறேன். இதெல்லாமே சர்வீஸ்க்கு வந்தது, இல்லை பழசை கொடுத்துட்டு திருப்பி புதுசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான இதுன்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணியாச்சாமாம்மா? இதான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இது? 2 லிட்டரா? என்னடா என்னடா மாமாவுக்குன்னு சொல்லிட்டு நீ பதில் சொல்லிருக்க. அவருக்கு தான் கிரைண்டர், அவருக்கு தான் தயிர் வெங்காயத்துக்கு போறாங்க அந்த சைஸ்க்கு ஒன்று வரும். அதுக்கடுத்து வந்து ஆம்லேட்டுக்கு போறாங்க பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு ஒன்று வரும். ரெண்டு பிளேடு வரும். பிளேடு வந்துட்டு ஆனால் நார்மலாகலாம் மாறாது, சாதாரணமாலாம் பிளேடு வந்துட்டு போகாது, அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆ பிசாமி, வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கும் ஒன்று எடுத்துக்கோங்கம்மா. அப்போ நான் ஜம்பளை குத்திருப்பேன், அந்த அம்மா குழப்ப போயிருக்கு. கிரைண்டர் கடையிலேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம வந்து கிரைண்டர் வந்து இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், எல்லோரும் பாருங்க. இது வந்து தேங்காய் திருவி மிஷின். தேங்காய் செப்பரேட்டாக திருவுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 2 லிட்டர் டேபிள் டாப். வீட்டில் வயசானவங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்தது. இது அதுவே வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்காண்டி. கல்லை வந்து தூக்கி யூஸ் பண்ண முடியும் இதில். இது வந்து கல் தூக்க தேவை கிடையாது, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து 3 லிட்ரு. இதிலே வந்து உங்களுக்கு வந்து இது சாக்கிரமான டைப்பு. இதில் வந்து கல்லை தூக்க தேவை கிடையாது, மாவை கையில் அல்ல தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து சாய்ச்சிங்கனாலே மாவு கீழே வந்துடும். இது வந்து ஆனியன் கட்டர் மிஷினு.
அதாவது வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆனியன் கையில் வெட்டுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்ட்டு மிஷினரியில் வந்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஹோட்டலுக்கு பெரிய பெரிய கோகுல மாவு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மிஷினு, மாவு வச்சு செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க யூஸ் பண்ணுறது. இதுவும் வந்து அதே மாதிரியே சாய்க்கிற டைப்பு தான். இது வந்து 20 லிட்ரு இது உங்களுக்கு இந்த மாதிரி சாய்ச்சிக்கிற டைப்பு, கல் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுறதுனாலும் மிஷினை போட்டுவிட்டு கழுவுனீங்கன்னா போதும், அவ்வளோதான். அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு சாய்ச்சோம்னா சாஞ்சிரும். அதே மாதிரியே நிமித்திட்டு லாக்கை போட்டு இதில் ஒரு செயின் இருக்கும், அந்த செயின் அதில் போட்டிங்கன்னா ஆடாது. அந்த மாதிரி இது வந்து 5 லிட்ரு இது அதே மாதிரியே கடைக்கு யூஸ் பண்ணுறதுதான். ஹோட்டலுக்கு புரோட்டா யூஸ் பண்ணுறதுக்காண்டி வர்றது. புரோட்டா மாவும் தண்ணியை மட்டும் இதில் போட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்துரும். நீங்கள் எடுத்து புரோட்டா மட்டும் போட்டுக்கிற மாதிரி வரும். நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதில் போய் பார்த்தீங்கல்ல அந்த சாய்க்கிற மாதிரி மிஷின்லேயே இது இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. இது இன்னும் கொஞ்ச நாளில் ரெடி ஆகிரும், அதை நம்ம பார்ப்போம். இது வந்து பிராய்லர் கோழி, கோழி வந்து க்ளீன் பண்ணுற மிஷின். கோழி நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரெக்கைக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துரும். நீங்கள் எடுத்து விற்றுலாம், வெட்டி சேல்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து அதே மாதிரியே புரோட்டாமா மிஷின்லேயே சின்னது, 5 கிலோ மிஷினு. சின்ன ஹோட்டல் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு அரிசி கழுவி கொடுக்குற மிஷினு. அரிசி இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுவே கழுவி உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஓ, அரிசி கழுவி கொடுக்குறது? ஆமாம், கழுவி கொடுத்துருக்கோம். இது எப்படி ஃபங்க்ஷனு? இது ஃபங்க்ஷன் வந்து ஒன்றும் கிடையாது. இதில் வந்து ரைஸை கொட்டிடணும். இதுலேருந்து ஒரு டியூப் வரும், அந்த டியூப் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் வாட்டர் கொடுத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு கலட்டி க்ளீன் பண்ணி செப்பரேட்டாக கீழே வந்துடும் தண்ணி. அரிசி மட்டும் இதில் வரும், க்ளீனாகி அரிசி மட்டும் வரும். இது வந்து பெரிய பெரிய மாவு கம்பெனியில் வந்து மாவு பேக் பண்ணுற மிஷின். மாவு இதில் ஊற்றிட்டு கீழேருந்து உங்களுக்கு 1 கிலோவா 1 கிலோ 2 கிலோனா 2 கிலோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி வரும். இது அந்த டைப்பில் வருது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அரிசி அரைச்சி கொடுக்குற மிஷினு. இது வந்து நீங்கள் அரிசியோ உளுந்தோ போட்டால் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு மாவாக வந்துடும். இது மேலே வந்து ஒரு கேன் வந்து வரும், இந்த மாதிரி ஒரு கேன் வரும். அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அரிசி மாவாக வந்துடும். வந்த வேலை முடிஞ்சு கிரைண்டர் வந்துட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு சாரி, நம்ம கிரைண்டர் வந்துட்டு இங்கே ஆட்டோக்குள்ளே இருக்குது. கிரைண்டர் வந்துட்டு எடுத்தாச்சு, இப்போ கிளம்பு போகிறோம். அண்டு உங்களுக்கு யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிரைண்டர் எடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடைக்கு போய் எடுக்கிறத விட இங்கே கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ப்ரைஸ்லாம் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்கலை. ஏன்னா இந்த வீடியோ 1 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்த்துட்டு வருவாங்க, அப்போ இதே ப்ரைஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எடுக்க போகிற என்ன நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்மியாக தான் இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன், கம்மியாக தான் இருக்குது. அண்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.